சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பாடசாலையுடைய வரலாறு இந்த பிரதேசத்தின் வரலாறாக, இந்த பகுதியிலும் இதை அண்டிய எல்லா பிரதேசங்களிலும் வாழுகிற முஸ்லிம்களுடைய கல்வித்தேடலின் கலங்கரை விளக்கமாக இருக்கிற இந்த நிறுவனத்தின் ஒரு பெரிய பதிவினை பலவிதமான வரலாற்று துணுக்குகளோடு, இந்த பாடசாலையின் வளர்ச்சியில் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் குறித்த விவரங்களோடு, மிக விரிவான ஒரு ஆய்வு நூலை தந்திருக்கிற சகோதரர் பட்டுப்பட்டியைச் சேர்ந்த என்னுடைய நண்பர் முன்னாள் அதிபர் ஃபரீத் ஆசிரியர் அவர்களுடைய இந்த முயற்சி, இதனுடைய சாஃப்ட் காப்பியை எனக்கு இவர் அனுப்பி நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்பே இவர் சாஃப்ட் காப்பியை அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் என்னுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் அதை கொஞ்சம் நுனிப்பூள் மேய்ந்த மாதிரி பார்த்து விட்டது ஒளிய ஒன்றாக பார்க்க கிடைக்கவில்லை. இன்ஷா புத்தக வடிவில் இருக்கிற போது எப்படியாவது அதை கொஞ்சம் கூடுதலாக வாசிக்கலாம். இன்ஷாஅல்லாஹ் அதனுடைய குறிப்புகளை நான் பார்க்க வேண்டும். இங்கு இந்த நூலை விமர்சனம் செய்வதற்காக வந்திருந்த பேராசிரியர் அனஸ் தௌலகில சந்தியில் வைத்து ஒரு வாகனத்தில் ஏறுகிற போது சந்தித்தேன், பேச கிடைக்கவில்லை. ஆனால் அவர் மிக நல்ல ஒரு நூலாய்வை செய்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்றை நாங்கள் மிக தெளிவாக, நானும் ஒரு பாடசாலை அதிபருடைய மகன், என்னுடைய அப்பாவும் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தவர், வாப்பாவுடைய வாப்பா. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஆசிரியர் பரம்பரையிலே வளர்ந்தோம். நான் ஒரு 5 பாடசாலைகளிலே அதிபர் விடுதியிலே வாழ்ந்திருக்கிறேன். என்ன வாப்பா மாற்றலாகி செல்லுகிற போது அந்த ஸ்கூலுக்கு நாங்களும் மூட்டை முடிச்சிகளோடு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால் 5 பாடசாலை விடுதிகளிலே வாழ்ந்தவன் நான். எனவே பாடசாலை சூழல் என்பது எனக்கு அந்நியமான ஒரு விஷயம் அல்ல. இருந்தாலும் இந்த நாட்டின் முஸ்லிம்களுடைய கல்வி வரலாறு என்பது, நாங்கள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே விதவிதமான ஒவ்வொரு மதம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட போது, ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பிருந்தே போர்த்துகீயர் உள்ளாந்தர் காலத்திலேயே இந்த மிஷனரி ஸ்கூல்ஸ், கிறிஸ்தவ மத போதனைக்காக வந்தவர்கள் உருவாக்கிய பாடசாலை தொகுதிகள் நாட்டிலே அங்குமிங்குமாக இருக்கின்றன. ஆனால் இந்த மிஷனரி ஸ்கூல்ஸுடைய வருகைக்கு பிறகு இந்த நாட்டிலே ஏற்பட்ட இன்னும் ஒரு பிரளயம்தான் இந்த மிஷனரி ஸ்கூல்ஸ் என்கிற போது மெதுவாக மறைமுகமாக அவர்களுடைய மதம் சார்ந்த போதனைகளை, கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிற விஷயங்களும் ஒரு வலுக்கட்டாயமாக இல்லாதவிட்டாலும் காலப்போக்கிலே நடந்து வருவதை கண்ட மாற்று மதத்து சமயத் தலைவர்கள் எல்லாம் அதற்கு மாற்றமாக அவர்கள் மதத்தின் பெயரிலே பாடசாலைகள் ஆரம்பித்தார்கள். நாடு முழுக்கம் புத்திஸ்ட் தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்கூல்ஸ் என்று நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு ஸ்கூல் தான் தர்மராஜ காலேஜ் கண்டி, அதே மாதிரி மியூசியஸ் காலேஜ் கலாம்பு, இப்போ விசாகா வித்யாலயா என்றெல்லாம், இதெல்லாம் இருந்தது புத்திஸ்ட் தியோசபிக்கல் சொசைட்டி என்று சொல்லி அதனூடாக பௌத்த மத மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கான பாடசாலை தொகுதிகளை ஆரம்பித்தார்கள். அதற்கு
சமாந்திரமாக இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள். என்ன நிறைய இந்துக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுகிற நிலவரம். யாழ்ப்பாணத்தில் இருந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ், செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் என்றெல்லாம் இருந்த மிஷனரி ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட சூழலில் இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஜஃப்னா ஹிந்து காலேஜிலிருந்து நாடு முழுக்க ஹிந்து காலேஜஸ் என்கிற ஒரு தொகுதி ஆரம்பித்தது. அதை ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாதர் உடைய தலைமையில் உருவான இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஆரம்பித்தார்கள். அதே சமகாலத்திலே தான் சித்திலிப்பை போன்றவர்கள், பெரிய தனவந்தர்களாக இருந்த வாப்பிச்சி மறைக்கார் போன்ற தனவந்தர்களின் உதவியோடு சேர்த்து ஆரம்பித்த ஒரு முயற்சியின் வடிவம்தான் காலப்போக்கிலே ஜாஹிரா காலேஜஸ் என்று ஆரம்பித்தது. அப்போ இந்த ஜாஹிரா காலேஜ் என்கிற இந்த சித்தாந்தம் நாடு முழுக்க அங்குமிங்குமாக வளர்வதற்கு காரணமாக அமைந்ததும் இந்த மத ரீதியான பாடசாலைகளுடைய உருவாக்கம் மற்ற மதங்களுக்கு மதம் மாறி போகாமல் இருப்பதை தடுப்பதற்கான முயற்சி. அதில் முஸ்லீம்கள் விசேஷமாக இந்த கிறிஸ்தவ மத போதனைகளில் ஈர்க்கப்பட்டு மதம் மாறுகிற நிலவரத்தை யாரும் பார்க்க முடியவில்லை. இந்துக்கள் இலகுவாக மதம் மாறியதற்கு ஒரு காரணம் இருந்தது, பௌத்தர்களுக்கும் மதம் மாறுவதற்கு காரணம் இருந்தது. அவர்கள் மதத்திலே சாதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. சாதி வேற்றுமை காரணமாக உயர்ந்த சாதியினருடைய ஒடுக்குமுறையை ஜீரணிக்க முடியாமல் மதம் மாறுகிற நிலவரம். மிக மோசமாக பௌத்த இந்து மக்களை பாதித்த மாதிரி முஸ்லீம்களை பாதிக்கவில்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு நிறைய சுயமாகவே மதம் மாறி வருகிற மாற்று மதத்தவர்கள் இருந்தார்கள். ஏன்னா இங்கு சாதி வேறுபாடு இல்லாத ஒரு மதம் என்கிற விஷயம். எவ்வளவு தூரம் என்றால் தமிழ்நாட்டிலே ஈவே ராமசாமி என்கிற பெரியார், பெரியார்னா எல்லாம் தெரியும், ஈவே ராமசாமி என்றால் திராவிடர் இயக்கத்தின் தலைவர். திராவிட இயக்கத்தின் தலைவர் ஈவே ராமசாமி என்ன செய்தார் என்றால் அவருடைய அவர் வந்து நாஸ்திகர், எந்த மதத்திலும் நம்பிக்கை இல்லை. அவர் ஆரம்பித்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தின் முதலாவது நோக்கம் சாதி வேற்றுமை இல்லாமல் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் பிராமண சாதியிலிருந்து இந்து மதம் சாதி அடிப்படையிலே மிக ஆழமாக வேரூன்றிய மதம். சில கோயில்களுக்கு சில சாதிகளுக்கு போக இயலாது. கோயிலுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கும் அனுமதி இல்லாத தாழ்ந்த சாதிகள் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட நிலவரம் இந்து மதத்தில் இருக்கிற போது இந்த சாதி வேற்றுமைக்கு எதிராகத்தான் பெரியார் ஆரம்பித்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தின் தாக்கம் என்னவாக இருந்ததென்றால் ஒரு கட்டத்திலே பெரியார் சொன்னார், பகிரங்கமாக தாழ்ந்த சாதி எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய புரட்சியே செய்த என்ன, பெரியார் பேசினால் அதை மறுத்து பேசுவதற்கும் ஆள் இல்லை. என்ன திராவிட இயக்கம் பலமான இயக்கம், அந்த திராவிட இயக்கத்தின் உருவாகிய கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் அதிலிருந்து வந்த கட்சிகள் தான். கருணாநிதியுடைய கட்சி, ஜெயலலிதாவுடைய கட்சி எல்லாம் இந்த திராவிடர் இயக்கத்தின் மூலம் உருப்பெற்ற கட்சிகள். இந்த அடிப்படையிலே தான் இந்த மதம் மாறுகிற விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் கல்வி உடைய கல்வி கூடங்களின் உருவாக்கமும் ஆரம்பித்தது. எனவே அந்த பின்னணியில் இங்கு நாங்கள் கண்டி மாவட்டத்தை வைத்து பார்க்கிற போது உடுனுவரை பிரதேசத்து மக்கள் ஒரு நீண்ட பூர்வீகத்தை கொண்டவர்கள். அவருடைய பூர்வீகத்தை பற்றிய பல விஷயங்களை இங்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இருக்கிற கடலதனிய விஹார, இங்கே இருக்கிற அம்பக்க விஹார போன்ற விஹாரைகள் மிக பழமை வாய்ந்த விகாரைகளாகவும் அந்த விகாரைகளின் ராஜகாரிய விவகாரங்களில்
முஸ்லிம்கள் மிக தாராளத்தன்மையோடு ஈடுபட்டார்கள் என்பது வரலாறு. அந்த விகாரைகளுக்கு சேவகம் செய்வது, ஆனால் மதத்தை அவர்கள் ஒரு நாளும் பறிகொடுக்கவில்லை. இஸ்லாத்திலே ஊறியவராக இருந்த முஸ்லிம்கள் பௌத்த விகாரைகளுக்கு ராஜகாரிய செய்கிற வேளையிலும் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து பலவிதமான உபகாரங்களை அந்தந்த விகாராதிபதிகளுக்கும் அந்த விகாரைகளுக்கும் செய்த ஒரு வரலாறு யாரும் இல்லை. நான் ஒரு முறை மல்வத்த மகாநாயக்கரை சந்திக்கப் போனேன். போயிருந்த போது மல்வத்த மகாநாயக்கர் என்னோடு கொஞ்சம் நிறைய முஸ்லீம்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் தான் முஸ்லீம்களை பற்றி அறிந்து வைக்கின்றன. அவர் இதற்கு முன்பு மகாநாயக பதவிக்கு வருவதற்கு முன்பிருந்த விகாரையில் அவருடைய தாயக்க சபாவில் இருந்தவர்கள் பலர் சொன்ன விஷயங்களை எல்லாம் பற்றி ஒரு 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 புத்தகத்தை தூக்கி கொண்டு வந்தார். வந்து அந்த புத்தகத்தை என்னிடம் தந்து, இந்த புத்தகத்தில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த விகாரையில் இன்னென்ன முஸ்லீம் முகாந்திரங்கள், இன்னென்ன உடையார்மார், இன்னென்ன இவங்க எல்லாம் இந்த விகாரைக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்கன்னு புத்தகத்தை எழுதியிருக்கின்றன. லோனா தேவராஜா எழுதிய முஸ்லீம்களுடைய வரலாறு, மறைந்த ஏசியஸ் ஹமீத் அவர்கள் தயாரித்த ஒரு புத்தகம், முஸ்லீம்களுடைய ஆயிர வருட கால வரலாறு என்ற அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக இந்த ஒவ்வொரு விகாரையிலும் விகாரைக்கும் பங்களிப்பு செய்த முஸ்லீம்கள் என்ற விஷயத்தை எழுதின மகாநாயக தேரர் எனக்கு வந்து அவர் படித்து காட்டுறார். இப்போ அவ்வளோ தூரம் ஒரு பெரிய மத நல்லுறவை பேணிய ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருந்திருக்கு. அதே நேரம் தங்களுடைய மதப்பற்றை பறிகொடுக்காமல் பாதுகாத்து கொண்டு வந்த ஒரு சமூகமாக, ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய பெண்களை கூட பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதில்லை, ஏன்னா மதம் மாற்றி விடுகிற பயம். அதற்கெல்லாம் நீக்கினது சித்திலபை போன்ற ஒரபி பாஷாவுடைய வருகைக்கு பிறகு. ஒரபி பாஷா என்பவர் எகிப்திலே மன்னர் ஃபாரூக்குக்கு எதிரான கிளர்ச்சியின் போராட்டத்திலே ஆங்கிலேய ஏகாதிபத்தியவாதிகளால் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டு கொழும்புக்கு வந்து அவரை ஆங்கிலேய அரசாங்கம் இலங்கையிலே சிறை வைத்திருந்த போது அவர் சித்திலபை போன்ற அறிஞர்களோடு ஆரம்பித்த ஒரு மறுமலர்ச்சியின் விளைவுதான் இன்று நாங்கள் எங்களுடைய கல்வி முன்னேற்றத்தின் அடிப்படையாக நாங்கள் காண்கிறோம். எனவே அதனுடைய ஒரு விளைவாக இன்று இப்படி பாடசாலைகள் நாடு பூராவிலும் வளர்ந்து காணப்படுகிறது. எனவே இந்த புத்தகத்திலே நிறைய தகவல்கள், மிக முக்கியமான தகவல்கள் நிச்சயமாக உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதை திரட்டுவதில் ஒரு அதிபர் என்ற வகையில் சகோதரர் ஃபரீத் ஆசிர் அவர்களுடைய பங்களிப்பு மிக மெச்சக்கூடிய ஒரு விவகாரம். அதற்காக நான் அவரை பாராட்ட வேண்டும். இதேபோல பல முயற்சிகளை என ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் இந்த தேசிய மீலாத் விழாக்கள் நடக்கிற போது அந்தந்த மாவட்டங்களின் முஸ்லீம்களுடைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் வெளியிட்டு வந்தது. அந்தந்த புத்தகங்களிலும் பாடசாலை பற்றிய வரலாறுகளையும், என்றால் முஸ்லீம்களுடைய மாவட்டத்தின் வரலாறு என்பது ஏதோ ஒரு வகையில் கல்விக்கூடங்களில் வரலாறாக மாறியிருந்தது என்ற விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தென்னிந்தியாவிலிருந்து வந்த மார்க்க அறிஞர்கள் உருவாக்கிய அரபு கலாசாலைகள், மதரசாக்கள் உடைய வளர்ச்சி, அதனுடைய தொன்மை என்று பார்க்க போனால் நிறைய நாங்கள் பார்க்குறோம். வலிகம, காலி போன்ற இடங்கள்லாம் இன்றும் தென்னிந்திய ஷேகமாக தான் அதை பராமரிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அவர்களுடைய நிர்வாக ரீதியாக வக்ஃப் செய்யப்பட்டு அந்த அரபு கலாசாலைகள் பராமரிக்கப்படுகிற அளவிற்கு ஒரு பெரிய பங்களிப்பை தென்னிந்திய வியாபாரிகள் செய்து கொண்டு வந்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே எங்களுடைய நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய கல்வி வரலாறு, மார்க்க கல்வியுடைய வரலாறு, இவற்றிலே பின்னி பிணைந்ததாக இருக்கிற முன்னோர்களுடைய பங்களிப்பை பதிவு செய்கிற
ஒரு நல்ல புத்தகம் ஒன்றை நண்பர் ஃபரீத் அவர்கள் வெளிக்கொண்டிருப்பதை இட்டு அவருக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, மிக பெருமதியான ஒரு சபையின் முன்னாலே என்னை பிரதம அதிதியாக அழைத்து கௌரவித்தமைக்காக நூலாசிரியருக்கும் மேற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்தவனாக வாரதவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.